ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திரை திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள், வணக்கம். வணக்கம் சார். உங்கள் நண்பர், அவர் தொடர்பாக உங்களுக்கு நிறைய செய்திகள் தெரியும், சரத்குமார் அவர்கள். வெறும் நடிகர் மட்டும் இல்லை, அவர் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியினுடைய நிறுவனரும் கூட. இந்த நிலையில் அவர் ஒரு சூதாட்ட விளையாட்டிற்கு, அது குறித்து அப்பட்டமாகவே எதிர்மறை கருத்து தான் எல்லோரிடமும் இருக்குது. அதனால் அதில் பெரிய நடுநிலையை வைக்க வேண்டியதில்லை. சூதாட சொல்லி பணத்தை இழக்கக்கூடிய ஒரு விளையாட்டுக்கு ஒரு அம்பாசிடர் மாதிரி சரத்குமார் தொடர்ச்சியாக வர்றாரு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. எப்படி சார் இதை அவர் ஒப்புக்கொள்கிறாங்க? அவங்க ஒரு 70 வயது நிரம்பு வரப்போகுது, அவர் சமுதாயத்தை அப்பட்டமாக சீரழிக்கக்கூடிய ஒரு போதைக்கு எப்படி அவங்க விளம்பரதாக தான் ஒத்துக்கிறாங்க? இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சரத்குமார் மட்டும் இல்லை, பொதுவாகவே இந்த சினிமா நட்சத்திரங்களுக்கு இந்த சமூகத்தின் மீது ஒரு பெரிய அக்கறை கிடையாது. அதை நம்ம வந்து பல விஷயங்களில் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய நேர்காணல்லே பல விஷயத்தை நம்ம சுட்டி காட்டுறோம். அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த ஆன்லைன் ரம்மி விளம்பரங்களில் இந்த சினிமாக்காரர்கள் வந்து பிராண்ட் அம்பாசடராக இருக்கிறது. அதுக்கு வந்து சரத்குமாரும் விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கூடுதல் வருத்தத்தை கொடுக்குது. அதுக்கு நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி உங்களுடைய நண்பர் அப்படிங்கிறதை தாண்டி அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கார், அதுதான் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். ஸோ அந்த கட்சிக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கா இல்லையா, அந்த கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களா இல்லையாங்கிறத தாண்டி வந்து அது ஒரு கட்சி, அந்த கட்சியின் தலைவர் வந்து சரத்குமார். அப்படிப்பட்ட ஒருத்தர் ஆன்லைன் ரம்மிக்கு வந்து ஒரு பிராண்ட் அம்பாசடராக இருக்கிறதுங்கிட ஒரு வந்து ஒரு மோசமான விஷயம் வந்து வேறு எதுவுமே இருக்க முடியாது. என்னென்னா இப்போ ஒரு விஜயகாந்த் மாதிரியான ஒருத்தரை பார்த்திங்கன்னா நான் பேப்பரே படிப்பதில்லை அப்படின்லாம் அவர் சொல்லுவார், அதில் உண்மை இல்லைனாலும் பார்த்திங்கன்னா அதை நம்ம உண்மையினு கூட எடுத்துக்கலாம். ஆனால் சரத்குமார் வந்து நான் பேப்பரே படிக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, இன்றைக்கு எந்த பேப்பரை திறந்தாலும் வந்து ஆன்லைன் ரம்மியில் ஈடுபட்டு பணத்தை இழந்ததால் தற்கொலை பண்ணிக்கிட்டவங்கிற செய்திகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. மிக முக்கியமாக கடந்த ஒரு மாதமாக இது போன்ற செய்திகள் வந்து தொடர்ந்து வருது. பொதுமக்கள் மட்டும் இல்லை, காவல்துறையில் இருக்கிற போலீஸ்காரர்களே இந்த ஆன்லைன் ரம்மியில் ஈடுபட்டு மன உளைச்சல் ஏற்பட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க. டிஜிபி சைலேந்திர பாபு என்னென்னா போலீஸ்காரர்களுக்கு வந்து ஒரு அறிவுரையை வழங்குறாரு, நீங்கள் இந்த மாதிரியான இதிலெல்லாம் ஈடுபடாதீங்க அப்படின்ட்டு. ஸோ இதையெல்லாம் நிச்சயமாக சரத்குமாருடைய கவனத்துக்கு போயிருக்கும், அவர் அந்த செய்திகளில் படிச்சிருப்பார். அப்படி இருந்தும் இந்த மாதிரியான ஒரு ஆன்லைன் ரம்மிக்கு பிராண்ட் அம்பாசடராக இருக்கிறதுங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இவர்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நாளைக்கு தேர்தல் நேரத்தில் கை கூப்பிக்கிட்டு மக்கள்கிட்ட வருவாங்க. அன்னைக்கு வந்து மக்கள் வந்து இவர்களுக்கு பாடம் எடுக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. சரத்குமார் மட்டும் இல்லை, இன்றைக்கு பார்த்திங்கன்னா அரசியல் களத்தில் ரொம்ப அறிவுபூர்வமாகவும் தீவிரமாகவும் இயங்கி வருகிற பிரகாஷ்ராஜ் கூட இந்த மாதிரியான ஒரு ஆன்லைன் ரம்மியில் நடிச்சிருக்காரு. எனக்கே ரொம்ப அது வருத்தத்தை கொடுத்தது. நான் பிரகாஷ் கூட நான் ஒரு மெசேஜ் போட்டேன், என்ன இது மாதிரிலாம் பண்ணுறீங்களே அப்படின்ட்டு. அவர் வந்து இப்போ நடிப்பதை நிறுத்திட்டாரா என்னன்னு தெரியல, பட் அவர் நடித்த விளம்பரங்கள் இப்போ சமீப காலமாக வர்றதில்லை. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிரேம்ஜி, பிரேம்ஜிங்கிற ஒருத்தரை வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அவர் வந்து இந்த பாஜகவை சேர்ந்த கங்கைமரன் மற்றும் இளையராஜாவுடைய மகன், அதாவது கங்கைமரனுடைய மகன் இளையராஜாவுடைய தம்பி மகன். அவர் வந்து ஒரு காமெடியனுங்கிற பேரில் சினிமாவில் இயங்கிக்கிட்டு இருக்காரு. அவர் இந்த ஆன்லைன் ரம்மியில் வந்து விளம்பரத்தில் நடிச்சிருக்காரு. பல தொலைக்காட்சிகளில் அவருடைய விளம்பரங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. என்னென்னா நீங்கள் வந்து பிரகாஷ்ராஜ் பற்றி பேசும்போது நம்ம பிரேம்ஜியை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை தான். என்னென்னா பிரகாஷ்ராஜ் வந்து இந்த மக்கள் மீதும் சமூகத்தின் மீதும் அக்கறை கொண்டவர், ஆனால் பிரேம்ஜிக்கு அந்த மாதிரியான எந்த அக்கறையும் கிடையாது. ஏன்னா அவர்களுடைய ஒரே அக்கறை 6 மணியானா அண்ணனும் தம்பி சேர்ந்து சரக்கடிக்கணுங்கிறத தாண்டி வேற எதுவுமே கிடையாது. இல்லை அவங்க திரைப்படங்களும் அப்படிதானே இருக்கும், போலித்தனமாக கூட சமூக. ஆமாம், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து அண்ணன் வந்து ஒரு பாட்டில் கொடுப்பாரு, அதை ஒரு வீடியோவை எடுத்து சோசியல் மீடியாவில் போடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அப்படிப்பட்டவர்கள் தான் இவர். அதனால் இவர் அந்த விளம்பரத்தில் நடித்தது கூட நமக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கல. ஆனால் பிரகாஷ்ராஜ் சரத்குமார் போன்றவர்கள்லாம் நடிப்பது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதை வந்து நம்ம எந்த காலத்திலும் வந்து அதில் மாற்று கருத்தே கிடையாது. இல்லை இப்போ நான் இப்போ பிரேம்ஜியை பற்றி நீங்களே அறிமுகம் கொடுத்துட்டீங்க. பிரேம்ஜி திரைப்படத்திலேயே ஒரு 4ஆம் தரமான கேரக்டர் நடிக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒரு அதாவது அந்த வார்த்தை பயன்படுத்துறது இப்போ கிறுக்குத்தனமானு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவர் பண்ணுறார். நான் ஏன் அந்த வார்த்தையை தயங்கி பயன்படுத்துகிறேன்னா, மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களே
புண்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாதுங்கிறனால எனக்கு இவங்களை திட்டும் போது கூட அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியல. ஆனால் அவருடைய கேரக்டர் எல்லாமே இந்த மாதிரியான கேரக்டராக தான் இருக்கும். பெண்களை இழிவுபடுத்துறது இல்லை ஒரு மாதிரி ஒரு 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 செயற்கையாக இருக்கும் அந்த கேரக்டர். ஆனால் தப்பான கேரக்டராக இருக்கும். ஆனால் சரத்குமார் சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் நிற்கிறவர், திமுக அதிமுக மாறி மாறி கூட்டணி இருந்தவர், எம்பியாக இருந்தவர், நியமன எம்பியாக இருந்தவர், ஒரு மக்களோடு இவ்வளோ தொடர்புடைய ஒருத்தர் வந்து மக்களை போய் போதைப் பொருள் அதாவது கிட்டத்தட்ட கஞ்சா அடிக்குன்னு சொல்கிற மாதிரி தானே இது. இது ஒரு நிச்சயமாக அதில் மாற்றம் கிட்டத்தட்ட கஞ்சா அடிக்கிறதுல கூட ஒரு நேர்மை இருக்கு. ஏன்னா அவன் தலைமறைவாக வாங்குறான், காசு கொடுத்து வாங்குறான், உடம்பு கெட்டுப்போன்னு தெரிஞ்சு வாங்குறான். இது வந்து மனித மனதனுடைய அறியா அதாவது அந்த அடிக்டாக வைக்கிறது, ஒரு ஒரு வெளிப்படையாக விளம்பரம் கொடுத்து அடிக்டாக வச்சுக்கிட்டு இது வந்து ஆபத்துக்குரிய விளையாட்டு என்பதை மனதில் கொள்க அப்படின்னு ஒரு வரி சொல்லிட்டா போதுமா? அதாவது புகைப்பிடிப்பு உடல் நலத்திற்கு தீங்கானது சொல்லிட்டு சிகரெட் விற்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. பட் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் வந்து பணம் தான். என்னன்னா ஒரு காலத்தில் சரத்குமார்ங்கிறவர் வந்து ஒரு முன்னணி கதாநாயகனாக இருந்தார். இப்போ அவருக்கு பட வாய்ப்பு இல்லை. அப்பா கேரக்டரில் நடிக்கிற ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இன்னைக்கு இருக்கார். உங்களுக்கு தெரியும் விஜய்க்கு அப்பாவா அந்த வாரிசு படத்தில் இவர் தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஓகே, ஒரு நடிகருக்கு பார்த்தீங்கன்னா அந்த புகழ் வெளிச்சம் அந்த லைம் லைட்டுங்கிறது சில வருடங்கள் தான், அதுக்கப்புறம் அது மிக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், ஒரு கட்டத்தில் பட வாய்ப்பே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் நேர்ந்த ஒரு விஷயம்தான். இவருக்குன்னு புதுசாக நடந்துடல. அதற்காக அந்த பணத்துக்காக வந்து நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான விளம்பரத்தில் நடிக்கணுமா? கேவலம்னு நான் சொல்கிறது என்னன்னு மக்களை பழி கொடுக்கக்கூடிய ஒரு விளம்பரத்தில் நடிக்கணுமா அப்படிங்கிறது தான். நிச்சயமாக சரத்குமார் வந்து தன்னுடைய முடிவை வந்து மாற்றிக்கிட்டு அந்த விளம்பரங்களை திரும்ப பெற வைப்பதற்கான ஒரு முயற்சியை எடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். ஏதோ செஞ்சிட்டாரு. குறைந்தபட்சம் நம்ம மீது இந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இவர் நடித்த திரைப்படங்கள் பாருங்களேன், நாட்டாம நீதி நேர்மை நியாயம்னு பேசக்கூடிய ஒரு படம், அப்புறம் ஐயான்னு ஒரு படம், அதில் பார்த்திங்கன்னா அவ்வளவு ஒரு ஒழுக்க சீலராக கிட்டத்தட்ட எம்ஜிஆர் பாணி படங்களில் ஒரு வேறு விதமான ஒரு கேரக்டராக தான் அவர் எடுத்துக்குவார். தன்னை ஒரு எம்ஜிஆர் மாதிரி, விஜயகாந்த் மாதிரி, ரஜினிகாந்த் மாதிரி என்றும் மக்கள் நண்பன்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு கேரக்டரோடு எடுக்கக்கூடியவர் தான் சரத்குமார். இந்த மாதிரிலாம் பட்டி தொட்டியெல்லாம் நடிச்சுட்டு இன்றைக்கி எல்லாரையும் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு பணத்தை இழங்க, ஏமாந்து போங்க, சூதாடுங்க அப்படிங்கிற மாதிரியான இதில் இது போன்ற நடிகர்கள் பண்ணும்போது இதை நம்பக்கூடிய வாய்ப்பும் அதிகம். ஒரு சரத்குமார் மாதிரி ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்கிறாருன்னா சரியாக இருக்கும்னு சொல்லி டவுன்லோட் பண்ணி விளையாடக்கூடியவர்களும் அதிகமாக இருப்பாங்க. அதனால் அதை கவனத்தில் எடுத்துக்கணுங்கிற உங்கள் கோரிக்கை எந்த அளவுக்கு அவர் கவனத்தில் எடுத்துக்குவாருன்னு தெரியல. எடுத்துக்கொண்டாலும் நம்ம ஏன் இதை முக்கியமாக பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க சரத்குமார் நாட்டம்மை போன்ற படங்களிலெல்லாம் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து அவர் ஏற்ற கதாபாத்திரம் தான். அதே நேரம் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் சரத்குமாரோட ரொம்ப நெருங்கி பழகின ஒரு பத்திரிகையாளர், பல பத்திரிகையாளர்களோட அவர் ரொம்ப நட்பாக இருப்பார். பட் நான் வந்து அவரை வைத்து ஒரு வார பத்திரிகையில் தொடர் எழுதினேன். அதனால் சில வருடங்கள் அவரோட ரொம்ப நெருக்கமாக பயணித்தேன். அந்த அடிப்படையில் சொல்லணும்னா மற்ற ஹீரோக்களோடு ஒப்பிடும்போது சரத்குமார் பார்த்திங்கன்னா இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர். எல்லாத்துக்கும் மேலே அந்த உதவும் மனம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் சரத்குமாருக்கு. அந்த நேரத்தில் அவர் வந்து பீக்கில் இருக்கும்போது அவர்கிட்ட கல்வி உதவி, மருத்துவ உதவி, திருமண உதவி, யார் உதவின்னு வந்து நின்னாலும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சக்திக்கு மீறி உதவி பண்ணுவார். அதுதான் சரத்குமார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஈரமான மனிதர். அதே பணத்துக்காக வந்து இப்படி ஒரு விளம்பரத்தில் நடிக்கணுமா அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆதங்கமாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இதை பற்றி தொடர்ந்து பேச வேண்டியதாக இருக்குது. இல்லை அவருக்கு என்ன பண கஷ்டமா? அவங்க ராதியா மேமும் பார்த்தீங்கன்னா சீரியல் உலகில் அவங்க மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தியாக தான் இருக்கிறாங்க. சரத்குமாரும் பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு 70 வயசு ஆக போகுது. இப்போ வரையும் ஏதோ மலையாளம் தெலுங்கு தமிழ்னு எனக்கு தெரிஞ்சு கடைசியாக என்ன ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கூட நமிதாவோட ஜோடி சேர்ந்துக்கிட்டு தான் இருந்தார் அவர். ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் அப்போயே அவருக்கு 57-56 வயசு இருக்கும். அவ்வளோ தூரம் சம்பாதிச்சிட்டாங்க. அதுவும் அவர் பிராட்டப்பே ஓரளவு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவருங்களாம் கேள்விப்பட்டிருக்கேன். தந்தி குடும்பத்தோட நெருங்க உறவினருங்கிற மாதிரிலாம் அவருக்கு இப்படி பணம் சம்பாதிக்கணுமா கடைசி காலத்தில் அவர்? இல்லை அதுதான் கேள்வி. அதே நேரம் எவ்வளவு பணம் சம்பாதித்து வைத்திருந்தாலும் திடீர்னு நீங்கள் ஆன்லைன் ரம்மிக்கு பிராண்ட் அம்பாசடர் இருங்க இந்தாங்க 5 கோடி அப்படின்னா அதை யாரும் வேணான்னு சொல்லிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் என்ன இருந்தாலும் பணத்தை மீறி வந்து நம்மளுடைய நேர்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்மை வாழ வைத்த மக்களுக்கு நாம் நேர்மையாக இருப்பதுங்கிறது 1000 கோடி சமம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆனால் சரத்குமார் ஏன் இந்த இடத்துல இடறி விழுந்தார் அப்படிங்கிறது எனக்கு புரியல. அதே போல் இன்னொரு விஷயம், மாதவன் அவர்கள் வந்து
நம்பி நாராயணனுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு திரைப்படமாக எடுக்கிறாரு. உண்மையிலே ஒரு சயின்டிஃபிக் பிக்சரை இது போன்ற படைப்பாளிகள் எடுப்பது உண்மையிலே நான் அதை கேள்விப்பட்டப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஓ, ஹீரோங்கிறது இனிமேல் இப்படி தான் எடுக்கணும், சும்மா மரத்தை சுற்றி டுவேட் பாடிக்கிட்டு ஒரு 100 பேரை அடிச்சுக்கிட்டு பேன் இண்டியான்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாம இந்த மாதிரி சயின்டிஃபிக்கான படங்கள் எடுக்கிறாங்களேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மாதவன் மேலே. எனக்கு மாதவன் மேலே அவருடைய படங்கள் எதுவுமே எனக்கு ஈர்ப்பு கிடையாது, பட் இவர் எடுக்கிறாருன்னு இவர் மேலே எனக்கு அவ்வளோ மரியாதை வந்தது. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த பட ப்ரொமோஷன் உள்ளால் அவர் பேசுனதை கேட்டிருப்பீங்க, எல்லாம் நம்ம பஞ்சாங்கத்தில் இருக்கிற அறிவுனால தான் நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகளே அதை பயன்படுத்தி தான் மார்ஸ் மெர்க்குரி செவ்வாய் புதன்னு அப்படி ஒரு ரவுண்டு அடித்தது. காரணம் அந்த மைக்ரோ செகண்டை வந்து பஞ்சாங்கத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதியிருக்கிற நம்ம முன்னோர்கள் அந்த சாஸ்திர அறிவு தான் ராக்கெட் விட உதவுச்சுன்னு ஒரு போட போட்டிருக்கிறாரு. எனக்கு உண்மையிலே அதிர்ச்சியாக இருக்குது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு அபத்தமான பேச்சு இது. நீங்கள் சொல்கிற மாதிரி மாதவன் மீது நமக்கு ஒரு பெரிய மரியாதை இல்லைனாலும் ஒரு நீங்கள் இந்திய அளவில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நடிகர் மாதவன், அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்படிப்பட்ட மாதவன் வந்து இப்படி ஒரு அபத்தமாக வந்து ஒரு கருத்தை சொல்வதற்கு எப்படி அவருக்கு வந்து துணிவு வந்தது அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. அதை விட நீங்கள் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த பதில் சொல்வதற்காக ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு கேள்வியை கேட்கும் போது ரொம்ப அருமையான கேள்வி, ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்வி, இந்த கேள்வியை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு முன்னுரையோடு வந்து பயங்கர ஆர்வத்தோடு, அதாவது இவ்வளவு நேரம் அந்த ராக்கெட்ரி படத்தை பற்றி அவர் பதில் சொல்லும் போது எந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்தாரோ அதை விட பல மடங்கு ஆர்வத்தோடு இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்ல தலைப்பட்டார். அதை கூட நான் பார்த்தேன். அதுக்காக என்ன கேட்டால் படத்தை ஓட வைப்பதற்காக பேச வேண்டியதுதான். அது நிறையா இந்த மாதிரியான பொய்யான போலியான பேச்சுக்களை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக ஒரு முட்டாள்தனமான கருத்தை வந்து பேசுறது வந்து நிச்சயமா ஏற்கவே முடியாது. பார்த்தா மாதவன் என்னதான் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்தாலும் அவருடைய மண்டைக்குள்ளும் ஒரு களிமண் தான் இருக்கு அப்படிங்கிறத அந்த பேச்சு வந்து நமக்கு புரிய வச்சது. என்னன்னா பாத்தீங்கன்னா ராக்கெட்டு, அது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா மார்ஸுக்கு முன்னாலேயே ஜூபிட்டர் இருக்கா, அதை வேற ஒரு புதிய கண்டுபிடிப்பா அவர் சொல்றாரு. அதை தட்டி விட்டுட்டு என்னென்னமோலாம் ஒரு விளையாட்டெல்லாம் சொல்லி அந்த விஷயத்த சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்னதுதான் அந்த ராக்கெட் ஏவும் போது பஞ்சாங்க அடிப்படையில் அந்த கிரகம் எங்க இருக்கு இந்த கிரகம் எங்க இருக்குன்னு பார்த்து தான் ராக்கெட் ஏவுவாங்களாம். அதை கேட்கும் போதே சிரிப்பா இருந்தது. அதே நேரம் ராக்கெட் ஏவுகிற இடத்தில் பல மூட நம்பிக்கை விஷயங்கள்லாம் நடக்குது. எலுமிச்சம்பழத்தை அறுக்கிறது, அதுக்கு பொட்டு வைக்கிறது, தேங்காய் உடைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறத மறுக்க முடியாது. அதே நேரம் என்னன்னா இவர் சொன்னதுங்கிறது மிக மிக கற்பனையான விஷயம். சொல்லப்போனா மயில்சாமி அண்ணாதரை கூட மாதவனின் கருத்தை வந்து மறுத்ததாக எனக்கு ஒரு தகவல் சொன்னாங்க, நாங்கள் அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராக்கெட் ஏவுதல்ங்கிறதே ஒரு சயின்ஸ் தானே, நம்ம அப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இது சயின்ஸ் கிடையாதுங்க, இது எல்லாம் பஞ்சாங்கம் தான் அப்படின்னா அப்போ இந்த தலைமுறை என்ன நினப்பா? நம்ம கல்லூரிக்கே போக வேணாம, பேசாமல் பஞ்சாங்கத்தை எடுத்துகிட்டு போயிடலாமே நினப்பானே, அப்படி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும்ல. இன்னொன்று மாதவன் போன்ற ஒரு நடிகர் சொல்லும் போது இது உண்மை அப்படிங்கிறதோட அவனுக்கு மண்டையில் போய் ஏறிடும், அதை வந்து அழிப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதையெல்லாம் யோசிக்காமல் தன்னுடைய ப்ரொமோஷனுக்கான ஒரு விஷயமா அவர் பேசினது உண்மையில் ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எனக்கு இதில் பெரிய ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நடிகர் சொல்லிட்டாரு இது உண்மையாக இருக்குன்னு ஒரு கூட்டம் நம்பினாலும் இந்த அறிவார்ந்த கூட்டம் வந்து இந்த மாதவனை வச்சு செஞ்சாங்க பாருங்க, அதில் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு மகிழ்ச்சி. ஏன்னா அவருடைய செய்தி சேர்வதற்கு முன்னால் இந்த விமர்சனமும் கூடவே போய் பார்த்தீங்கன்னா அதை காலி பண்ணதுங்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். இல்லை அது சரிதான். அது மட்டும் இல்லை, மார்ஸ் ஜூபிட்டரை தள்ளிட்டுலாம் போகுது அப்படின்னு தெரிஞ்சால் ஏரோநாட்டிக் சயின்ஸுங்கிற படிப்பை எதுக்குங்க கஷ்டப்பட்டு இவ்வளோ செலவு பண்ணி நம்ம நாட்டில் இந்திய நாட்டில் இளைஞர்கள் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நல்ல வேலை மயில்சாமி அண்ணாதுரை இதை மறுத்துருக்கிறாரு. மறுக்கலைன்னா அப்புறம் அவர் சயின்டிஸ்டாங்கிறது கேள்விக்குரியா? இதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தால் அப்புறம் நாடு என்ன ஆகுது? அதை மட்டும் இல்லை, இது ஒரு மதச்சார்பற்ற நாடு. ஒரு அறிவியல் தளத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்பிக்கையை பற்றி நிறுவப்படாத உண்மையை பற்றி பேசுவது அப்படிங்கிறதுலாம் அது எந்த அளவுக்கு நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்கோங்கிற அந்த உணர்வே இல்லாமல் இந்த செலிபிரிட்டிஸ் பேசுகிறாங்க, அதான் எனக்கு வருத்தமாக இருக்கு. இப்படி பேசுகிற வேலை வந்து இந்த பாஜக ஆட்சி நடக்கிறதுனால எதிர்காலத்தில் ஏவப்படும் ராக்கெட்டுகள் வேணால் ஒருவேளை மாதவன் சொல்கிற மாதிரி பஞ்சாங்கத்தை பார்த்து அந்த நேரத்தில் ஏவப்பட்ட கடலில் உழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை வேணால் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இல்லை, இவர் பேசுவதுக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இருக்கா, இல்லை இவரே இயல்பா இவரே சிந்திச்சாரா, இந்த மாதிரி இவரே சிந்திச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஏதேனும் இல்லை இவரும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அந்த மாதிரி இப்போ நம் சங்கி என்று செல்லமாக அழைக்கிற அந்த கூட்டத்தில் ஒருவராகத்தான் மாதவனும் இருக்காரு. ஸோ அந்த வெளிப்பாடு தான் அந்த கருத்து அவர் வாயிலிருந்து வெளிப்பட்டதான் நான் நினைக்கிறேன். மற்றபடி அவர் வாய் தவறி சொன்னதாகவோ
அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு அட்டென்ஷனுக்காக சொன்னதாக நான் நினைக்கல. அவர் அப்படி ஒரு விஷயத்தை நம்புகிறார். ஸோ அவர் நம்பினதுனால தான் அந்த செய்தியை வந்து ஒரு ஊடகவியலாளர்கள் முன்னால் வந்து அவர் ஷேர் பண்ணுறாரு. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஓ, அவர் சீரியஸாக நம்புகிறார். ஆனால் அவர் அந்த மணிரத்னம், கமலஹாசன், பாலச்சந்தர் பிராட்டப்லாம் அவர் ஏதோ பெரிய ஒரு மாடர்ன் யூத், ஒரு சாக்லேட் பாய், ஒரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவரை பார்த்தா கர்நாடகம் பட்டிக்காடுங்கிற மாதிரி யாரும் யோசிக்க மாட்டாங்க இல்லையா. அவர் மாடர்னான ஆளுங்கிற மாதிரி காமிச்சாங்க. ஆனால் அவர் இவ்வளோ படு பிற்போக்குத்தனமாகவும் ரொம்ப ஒரு கிராமத்தான விட ஒரு சாமானிய அறிவில்லாத மாதிரி பேசியிருக்காரு. இல்லை, கிராமத்தில் இருப்பவர்கள்லாம் இன்றைக்கி வந்து அறிவில் சிறந்தவர்களாக இருக்காங்க. அதில் மாற்றமேல இன்றைக்கு பல மேதைகள் கிராமத்தில் இருந்து வந்தவர்களாகவும் இருக்காங்க. மாதவனை பொறுத்த வரைக்கும் மும்பையில் பிறந்து வளர்ந்த ஒருத்தவர் தான். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அவருடைய சிந்தனைங்கிறது ஒரு மயிலாப்பூர் லெவலில் இருக்குது அப்படிங்கிறது தான் அவருடைய பேச்சு வந்து நமக்கு உணர்த்தி இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமப்புற தமிழனாக இருந்தால் இந்த அறிவு இருந்திருக்கும். ஆனால் இவர் லெவலுக்கு மும்பை டு மயிலாப்பூருங்கன்னு இருக்கனால தான் இந்த அறிவு மட்டும் குறைவாக இருக்குங்கிறீங்க. நிச்சயமா, அதில் எந்த மாற்றமும் இல்லை. மக்கள் சிந்திக்கிற முறையும் பார்க்குற முறையும் மாற்றிக்கணும். இவங்கெல்லாம் இப்படி இருப்பாங்க, இவங்கெல்லாம் விஷயம் தெரியாதுன்னு இவங்களால் தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்துருக்குறாங்க மக்கள். நடந்திருக்கு அப்படின்ட்டு தொடர்ச்சியாகவே இப்போ பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி பாஜகவுக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிரான்னு பேசுனாங்கன்னு சொல்ல முடியாது. போகிற போக்குல ஒரு கண்டனத்தை தெரிவிச்சாங்க. இல்லை, அவங்க என்னன்னா மத நல்லிணக்கத்தை பற்றி பேசினாங்க. பாஜகவுக்கு எதிராலாம் கிடையாது, நாம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறத தான் அவங்க முன் வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு பாஜக ஆள்கிற இன்றைய சூழல்ல பார்த்தீங்கன்னா நீங்க மதமாச்சாரியங்களை கடந்து மனிதர்களாக இருங்கள்ங்கிறதே ஒரு தேச விரோதமாக பார்க்கப்படுது. அதனால தான் இன்றைக்கி சாய் பல்லவி மீது மொத்த பேரும் விழுந்து புறான்றாங்க. சாய் பல்லவி என்ன சொன்னாங்க, காஷ்மீர் ஃபைல்ஸில் பண்டிட்டுகள் வந்து இஸ்லாமியர்களால் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டாங்க. ஆனால் இப்போ நிஜ வாழ்க்கையில் பார்த்தா ஒரு மாட்டை கொண்டு போகிறவனே இவனுங்க வந்து அடித்து ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வைக்கிறாங்க. இப்போ உனக்கும் அவனுக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதோட அர்த்தம் என்னென்னா இந்த கர்மத்தையெல்லாம் விட்டுட்டு மனிதர்களாக ஒன்றிணையுங்கள், அன்பாக இருங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு தான் அவங்க சொல்ல வர்றாங்க. ஆனால் அந்த கருத்து பாஜகவினருக்கு வந்து மிகப்பெரிய கசப்பாக இருக்குது. என்னென்னா இவங்கள்லாம் சொல்லி இவர்கள்லாம் ஒற்றுமையாயிட்டா அப்போ நம்ம பொழப்பு என்ன ஆகுறது, நம்ம எப்படி அரசியல் நடத்துவதுங்கிற அந்த கோபம், ஆத்திரம், அந்த வன்மம் தான் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் சாய் பல்லவியை வந்து தவறாக வந்து இவங்க விமர்சனம் பண்ணுறாங்க. ஸோ அமைதியாக இருங்க, ஒற்றுமையாக இருங்கன்னு சொல்கிறதையே விரும்பாத ஒரு கட்சி வந்து இந்த நாட்டை ஆள்கிறது அப்படிங்கிறது எப்பேற்பட்ட துயரம். அதை வந்து இந்த மக்கள் வந்து யோசிக்கணும். அதை ஒரு வளர்ந்து வரும் நடிகை விமர்சிக்கிற அளவுக்கு கூட மாதவன் போன்ற நடிகர்கள், அந்த நடராஜ் போன்ற நடிகர்கள் விமர்சிக்கிறதுன்னு இல்லை, அவர்களுக்கு முழுமையாக ஆதரவு தராங்களே பாஜக சார்பு கொள்கைகளுக்கு, ஆளும் வர்க்கத்துக்கு முழுமையான சார்பாக அவங்க செயல்படுறது, அக்னிபாத் குறித்து கேள்வியே கேட்கக்கூடாதுங்கிறாங்க. அந்த டோனில் நடிகர்கள், வளர்ந்த நடிகர்கள் பேசுகிறாங்க. பட் வளர்ந்து வரும் ஒரு நடிகை துணிச்சலாக பேசுகிறாங்கங்கிறது நம்ம இந்த இடத்துல கவனிக்கத்தக்கதாக இருக்குது இந்த அரசியலை பொறுத்தவரையும். நிச்சயமாக. இப்போ இந்த போக்கு இருக்குது பார்த்தீங்களா, சமீப காலமாக நடிகர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில், எனக்கு தெரிஞ்சு இந்த இந்திய எதிர்ப்பு வந்தப்போ கூட நம்ம பேசின நாவ இருக்குது, அவர் இந்த சுதீப்புங்கிற அந்த கட நடிகர், அவர் இந்திய எதிர்ப்பு பேசினார். ஆனால் இந்திய எதிர்ப்பின் விளைச்சலான தமிழ்நாட்டிலிருந்து ஒரு நடிகர் கூட, உச்சபட்ச நடிகர்கள் கூட அந்த இந்திய எதிர்ப்பை பேசலை. இது என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏன் தமிழ்நாடு சினிமா வட்டாரம் வரும்போது ஒரு அரசியல் தன்மையே இல்லாமல் இருக்குது? இல்லை, இவர்களுக்கு வந்து எப்பயுமே வந்து இந்த மக்கள் மீது ஒரு பெரிய அக்கறை கிடையாதுங்கிறது முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாவது ஒரு கருத்து சொல்லி ஏதாவது ஒரு சர்ச்சையில் மாட்டிடக்கூடாது, அது நம் தொழிலை பாதித்த விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க. இன்னொன்று, இப்போ உங்களுக்கு தெரியும் சினிமாவுடைய வியாபாரம் மாறி ஒரு தமிழில் எடுக்கிற படமே பேன் இண்டியா அப்படிங்கிற ஒரு போர்வையில் பல மாநிலங்களுக்கு போகுது. ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் பிஸ்னஸ் ஆகி இவர்களுக்கு வந்து ஒரு ரெவென்யூவை கொடுக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு கருத்து சொல்லி அது வந்து வேறு மாநிலத்தவருக்கு வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக தெரிந்து அவர்கள் நமக்கு என்னன்னு கேட்டால் ஏதாவது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க போனால் அது நம்ம படத்தினுடைய வியாபாரத்தை பாதிக்கும், அதன் மூலம் நமக்கு வருகிற வருவாய் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு அப்பட்டமான சுயநலம் தான் இவர்கள் எல்லாரையுமே மௌனமாக வேடிக்கை பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து நிச்சயமாக சொல்ல முடியும். அதற்கு வந்து எந்த ஹீரோக்களுமே விலக்கு இல்லை. நாளைக்கு முதலமைச்சர் நாற்காலியில் உட்காணுன்னு ஆசைப்படுற விஜய் கூட பல விஷயங்களுக்கு வந்து மௌனமாகவே இருக்காரு. அதே மாதிரி அஜித், அன்பை விதயங்கள் எல்லாரையுமே வந்து நீங்கள் பாசிட்டிவாக பாருங்கன்னு சொல்கிற ஒருத்தர் அவர் முன்னால் அவர் இருக்கிற நாட்டை நடக்கிற பல விஷயங்கள் பற்றி பேசுகிறதே இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பாஜக சார்பில் இருக்கிற, இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க ஏதோ ஒரு பேரை நடராஜா ஏதோ ஒரு பேர் சொன்னீங்க, அவர் பேர் கூட நமக்கு ஞாபகத்தில் இல்லை, மக்களுக்கும் கூட இருக்காது. ஸோ அவரை போன்றவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நானும் இருக்கேன்னு காட்டிக்கிற மாதிரி ஏதோ ஒரு கருத்தெல்லாம் சொல்கிறாங்க.
ஆனால் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இருக்கிற அந்த ஒரு சின்ன தைரியம் கூட இவர்களுக்கெல்லாம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் நமக்கு வேதனையாக தான் இருக்குது. விஜய் அஜித்தாக இருக்கட்டும், அரசியல் கட்சி தொடங்கி நடத்தி கொண்டிருப்பதாக சொல்கின்ற கமலஹாசனாக இருக்கட்டும், எந்த அரசின் திட்டம் குறித்து அவர் கருத்தை பேசுவது இல்லையே. பொதுவாக அமைதியாக தான் இப்போ அவருடைய படம் வெற்றி பெற்றதுக்கு போய் முதலமைச்சர்லேருந்து எல்லோரையும் பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. கேட்டால் நான் பார்ட் டைமாக தானே இருக்கிறேன், அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை, அப்போ தான் நான் அரசியலில் சம்பாதிக்க மாட்டேன், நேர்மையாக இருப்பேன், அதனால் பார்ட் டைம் சினிமாக்காரன் நானுன்னு வேற சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி நடிகர்கள் இருக்கும் அரசியல் களத்திற்கு வந்த நடிகர்களே இப்படி இருக்கும்போது சாய் பல்லவி போன்றவர்கள் சொல்வது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க அம்சம் தான். உண்மையில் இன்றைய அரசியல், நடிகர்கள், சமூக பொறுப்புணர்வு, இந்த விளம்பரதாரர் உலகம், இது இந்த நுகர்வு சந்தையில் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க என்பதெல்லாம் குறித்து வழமை போல சமூக அக்கறையுடன் இந்த திரையுலகின் பற்றிய உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவாகவே பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.